ஒரு ஆட்டம் போடலாமா நம்ம ஆடுறதோட நம்மள ஆட வைக்கிற ஒரு கிஃப்ட் வரணும் அப்பதான் அந்த ஆட்டத்துக்கே ஒரு அழகுமா அழகு அதனால யார கூப்பிடலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எங்க ஸ்டைல்ல வணக்கம் சொல்றோம் அலோஹா Thank you so much. Okay, master. Your costume ella apdi semmaya irukke. Enga paathalo unga different ah or costume adu konja shiny ah jigu jigu color. Bright colors. Apdi endha crowd la ponaalo he will stand out. Thaniya theriyvinga. So neengale design pannuveengala illa eppadi? What is the secret behind the costume? But or different ah po dance master ku pala per pant shirt alla varuvaanga. Aama. So enakku indha maari or different ah panni palakkam. So apdi varla. Ellame neenga different traditional la ट्रेडिशनल शिवशंकर मास्टर ना सो इत मारी இருப்பாரு தானே தெரியும் அப்படினு சோ உங்களுக்கு ஒரு டிசைனர் இருக்காங்க அப்படி இல்ல நீங்களே நானா பண்ணிட்டேன் ஓ வாவ் மாஸ்டர் நீங்க வந்து ஒரு காதல் காட்சி பெண்ணாகவும் பண்ணனும் ஆணாகவும் பண்ணனும் மொத்தமே ஏதோ ஒரு ஐடியா தான் பண்ணி வச்சிருக்கேன் எஸ் மாஸ்டர் தனுஷ் தனுஷ் அண்ணன் மன்மதராஜா பண்ணலாம் சாங் போட்டீங்கன்னா ரைட்டா ஐயோ சரி சூப்பரா ஆடுனீங்க சூப்பர் மாஸ்டர் கண்டிப்பா பிரைஸ் கொடுக்கணும் அப்புறம் நான் ஒன்னு சொல்றேன் அது யாரு நீங்க சொல்லணும் ஓகே சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து கண்ணெடுத்து பங்கிலி அது நீங்க பாடுனால தெரிஞ்சிச்சு சரி அழகா இருந்து ஓகே அடுத்து வேற நீங்க சொல்லுங்க யாருன்னு ஜோதிகா லக 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 என்ன பண்ண முயற்சி அத்தனையும் ட்ரெஸ் காஸ்டியூம் அது இது அப்புறம் வந்து செட்டு எல்லாரோடையும் டிஸ்கஷன் பண்ணி யார் யார் என்னென்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்கள வந்து இது வேண்டாம் அது வேண்டான்னு சொல்லாமல் சப்போஸ் ஏதாவது ஒன்று விஷயம் சாதாரணம் இருந்தால் அதை வந்து நல்லபடியாக மாற்றிக்கிட்டு இந்த சாங்க்கு என்ன வேணும் ஆர்டிஸ்ட் யார் இப்போ தனுஷ் சார்னா எல்லாம் ஆடுவார் எல்லாமே எல்லா டைப் ஆடுவார் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் இருக்குது டிஃப்ரெண்ட் இப்போ ரஜினி சார் அவருடைய ஸ்டைல் கமல் சார் அவர் எல்லாம் பண்ணுவார் இருந்தாலும் அந்த உலக நாயகனுடைய அந்த முத்திரையை பதிக்கணும் ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் பொழுது சின்ன ஆர்டிஸ்ட்டோ பெரிய ஆர்டிஸ்ட்டோ நான் சொல்கிறது இல்லை அப்படி சின்ன ஆர்டிஸ்டெல்லாம் எந்த சாங் வந்தாலும் எந்த கம்பெனி வந்தாலும் அந்த என்னுடைய சாங் என்னுடைய முத்திரை அதில் இருக்கணும் ஸோ ஐ வாண்ட் டு பி லாங் ஸ்டாண்ட் ஃபார் லாங் டைம் சை பை காட்ஸ் கிரேஸ் அந்த சாங்க்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உழைச்சி உயிர் கொடுத்து பண்ணணும் இது வந்து ஒரு ஹைபோதெட்டிக்கல் க்வெஸ்சன் உங்கள் வைஃபோட நீங்கள் சண்டை போடுறீங்க அது எப்படி போடுவீங்க என்ன வீட்டு விஷயம்லாம் வெளியில் கேட்டேன் எப்படி சொன்னாங்க எங்களுக்கு தெரியும் ஆடியன்ஸுக்கு தெரியணும்ல ஐயோ நான் அந்த மாதிரிலாம் ரொம்ப சம்பந்தம் போட மாட்டேன் சண்டை போட மாட்டேன்னா என்னம்மா இதில் உப்பே சரியில்லாமல் போட்டிருக்கேன் பார்த்து செய்யக்கூடாதா கொஞ்சம் அட்ஜஸ்ட்லாம் பண்ணாமல் உப்பு இல்லாமல் எப்படி சாப்பிட்றது
நீ பார்த்து செய்யணும்ல ஒரு என்ன அது சாப்பிட்றதே இப்போ ஒரு வாட்டி இது மாதிரி பண்ண இப்படி சரிங்க கொஞ்சம் உப்பு போட்டு உப்பு போட அடுத்த தோசைலேருந்து அப்படி சொல்லிட்டு அவ்வளோதானா அவ்வளோதான் ஓகே இப்போ சமாதானம் சரி ஓகே இப்போ வைஃப் வந்து கோச்சுக்கிட்டாங்க நீங்கள் எப்படி சார் திடீர்னு வந்து உப்பு இல்லை உப்பு இல்லைன்னீங்கன்னா உப்பு கேட்க போகிறதான் அப்படின்னு அவங்க சொல்லி அவங்க கோச்சுட்டு போகிறாங்க இப்போ அவங்க சமாதானப்படுத்துங்க கோச்சிக்கிட்டு போகிற அளவுக்கு ஒன்றும் இருக்காது அப்படி கோச்சிக்கிட்டு போனால் கூட ஏமா என்னம்மா ஒன்று சொல்லிட்டேன்னு கோச்சிட்டு போகிறேன் வாமா இன்னும் வந்துடுவாங்க அவ்வளோதானே அவ்வளோதான் ரொம்ப ஷீ இஸ் வெரி பொலைட் அண்டு ஷீ இஸ் வெரி வெரி ஒப்ளைஜ்டு உமன் ஸோ சண்டை பெருசாக வராது நான் ஏதாவது சத்தம் போட்டால் கூட பேசாமல் போயிடுவாங்க அவங்க அதனால தான் ஹாப்பியாக இருக்கீங்க இவ்வளோ ஷீ இஸ் வெரி 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 க்யூட் அண்டு ரொம்ப நல்ல மனைவி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஒய்ஃபை எப்போ எப்படி மீட் பண்ணீங்க மீட் பண்ணும்போது என்னெல்லாம் நடந்தது அதெல்லாம் கொஞ்சம் பேசவும் சொல்லணும் பட் அது செஞ்சும் காட்டணும் ஐயோ எப்படி மலரும் நினைவுகள்னு ஒரு படம் அதுக்கு வந்து பெங்களூருக்கு போயிருந்தேன் என்னுடைய குரு சலீம் மாஸ்டர் தான் அதுக்கு மாஸ்டர் நான் வந்து அசிஸ்டண்ட்டாக போயிருக்கேன் அப்போ வந்து எங்கள் கசின் பிரதருடைய மதர்லாம் பெங்களூரில் அவங்களுக்கு ரொம்ப ரிலேஷன்ஸ் அவங்க சொன்னாங்க எங்கள் அம்மாக்கு அம்மாக்கிட்ட சொல்லி அம்மா சங்கர் போகிறான் இல்லையா அங்கே வந்து இந்த பொண்ணை பார்க்க சொல்லுங்கள் எங்கள் அம்மா சொன்னாங்க இது மாதிரி போறியப்பா பார்த்துட்டு வா நான் போக மாட்டேன் உடனே எங்கள் மதர் வந்து ஃபோன் பண்ணி வருவான் அவனை கூப்பிட்டு போயிடுங்கலாம் சொல்லிட்டாங்க நான் ஷூட்டிங்கில் இருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்தாங்க வந்துட்டு சும்மா வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க சரி ரிலேஷனாக சேன்னு போனேன் போனால் நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பொண்ணை அப்புறம் கொண்டாந்து காமிச்சாங்க ஸோ ஐ ஷாக்கட அவன் வந்து இப்படியே வந்து இப்படியே பேசாமல் உட்காந்துக்கிட்டான் முகமே பார்க்கல கையெல்லாம் பார்த்தா நல்லா கலராக இருந்தது ஸோ நல்ல ஃபேமிலி அப்புறம் வந்து அப்போ வந்து நமக்கு செல்லெலாம் கிடையாதுல்ல அப்போ அம்மா வந்து எஸ்டிடி பண்ணி அவங்க வீட்டில் ஃபோன் இருந்தது எங்கள் வீட்டில் ஃபோன் இருந்தது அப்பா இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் எங்கே வந்துட்டியா வந்துட்டம்மா பொண்ணு பார்த்து பாடுறா பிடிச்சிருந்தா சொல்லுனாங்க அப்புறம் பிடிச்சிட்டோம் சொன்னேன் சொன்னோடனே அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அது என்ன ஷூட்டிங் போய் பொண்ணை பார்த்தேன் அதே மாதிரி பிரேம மந்திரன்னு ஒரு படம் ஒரு 3 மந்த்ஸ் கழித்து அதே பெங்களூர் பேலஸில் நாகேஸ்வர் ராவ் ஜெயபிரதா ஷூட்டிங் சாங்கு அது வந்து தாசரி நாராயண் ராவ் டைரக்ஷனில் அப்போது சலீம் மாஸ்டர் பிஸி அவர் ஒர்க் பண்ண முடியல ஸோ நான் கிளாஷ்க்கு இருக்கேன் மேரேஜ் எல்லாருக்கும் இன்விடேஷனும் கொடுத்தாச்சு மறுநாள் மேரேஜ் முதல் நாளைக்கு ஷூட்டிங் பண்ணிட்டுருக்கேன் அன்றைக்கு முடி ஷூட்டிங் போய் பொண்ணை பார்த்தேன் ஷூட்டிங் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் என்ன சொல்கிறீங்க ஆமாம் ஷூட்டிங் போனேன் அந்த பிரேம மந்திரம் அன்றைக்கி வந்து மறுநாள் கல்யாணம் தாசரி நாராயண் சாருக்கிறோம் இன்விடேஷன்லாம் கொடுத்தேன் ஒரு 6-7 மணி இருக்கும் ஈவினிங் நாங்கள் பேலஸ் செட்டுக்குள்ளே சாங் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட் நைட் சாங் அது திரும்பி பார்த்தா என் மிஸ்ஸஸ் வீட்டில் ஒரு 20 பேர் வந்திருக்காங்க என்னை கூட்டு போகிற என்னை கூட்டு போகிறதுக்காக அவங்களாம் டைம் ஆச்சு இந்த மாப்பிள்ளை எழுப்பலாம் பண்ணணும் டைம் ஆச்சு நான் பார்த்தேன் சொல்லவும் முடியல சாங் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் சாங் மூடில் இருக்கேன் 7 ஆச்சு 8 ஆச்சு 9 ஆச்சு அவங்க வந்து அவங்க பக்கமே திரும்பலைண்ணா இப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க சீக்கிரம் வாங்க நான் அந்த பக்கமே திரும்பலை அவங்க டென்ஷன் அவங்களுக்கு அப்புறம் வந்து தாசரி சார் பார்த்துட்டார் பார்த்துட்டு என்னப்பா நீ போகணுமா ஆமாங்க அவங்களாம் வந்திருக்காங்க சரி சரி இன்னும் 2 ஷாட் தான் இருக்க நான் எடுத்துக்கிறேன் நீ போயிட்டு வரேன் 9 மணி மேலே வந்து நான் குளித்து அப்போ வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அந்த நேரத்துக்கு குளித்து மாப்பிள்ளை அழைப்பு 11 மணிக்கு மாப்பிள்ளை அழைப்பு நைட்டு நைட்டு எல்லாம் முடிஞ்சு காத்தால கல்யாணம் எனக்கு ஜுரம் வந்துருச்சு நைட்டு நைட் குளிச்சு குளிச்சுன்னா நேற்றுக்கு அப்புறம் குளித்து மார்னிங் வேறு எர்லி மார்னிங் 3 மணிக்கெலாம் எழுந்துச்சு குளிப்பாட்டி ஸோ ஃபீவர் ஃபீவர்லேயே தாலி கட்டி உங்கள் ஃபோட்டோ நாங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ஆமாம் நேரம் மருந்து போட்டதுனால ட்ரௌசியாக இருப்பேன் ட்ரௌசியாக தாலி கட்டி ஸோ அந்த மாதிரி வந்த மிஸ்ஸஸ் ஷூட்டிங் போய் கல்யாணம் பண்ணிட்டேன் ஷூட்டிங் போய் மிஸ்ஸஸ் அழிச்சு வந்துட்டேன் ஷூட்டிங் போய் தான் எங்கள் மதர் கூட இறந்துட்டாங்க எங்கள் மதர் இறக்கும்போது கூட ஷூட்டிங்கில் தான் ஷூட்டிங்கில் இருக்கீங்க அப்படி இந்த ரவுண்டு பேர் வந்து சில்லி ஃபிஷ் சில்லியாக நாங்கள் க்வெஸ்சன் கேட்போம் நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணணும் கேட்கறதெல்லாம் தானே கேளுங்க ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் டென்ஷன் அதிகமானால் என்ன ஆகும் பைத்தியம் பிடிக்கும் லெவென்ஷன் ஆகும் சார் டென்ஷன் ஓகே அடுத்த கேள்வி அனா குண்டாக்கும் அலுமினிய குண்டாக்கும் என்ன வித்தியாசம் ஐயோ சார் என்ன எதிர்பார்க்க அலுமினிய குண்டால் வந்து வி கேன் அது என்ன சமையல் பண்ணலாம் அனகொண்டாவும் ஒன்றும் பண்ண முடியாது அது நம்மளை சமைச்சிடும் ஓகே ஆனால் எங்களுக்கு இருக்கிற பதில் வந்து தண்ணிக்குள்ளே இருந்தால் அனகொண்டா
உள்ள தண்ணி இருந்தா அது அலுமினியம் குண்டா. ஓ சூப்பர் ஸ்மார்ட். குட். வெரி குட். காக்கா ஏன் கருப்பா இருக்கு? அது கருப்பா இருக்கிறதுனால காக்கா. அப்படிங்களா? அதுக்கு வந்து வெள்ள அப்பா அம்மா கிடைக்கல. அதனால தான் கருப்பா இருக்கு. அதே வந்து வெள்ள அப்பா அம்மா கடிச்சிருந்தா வெள்ளையா இருந்திருக்கும். ஓகே. யூ ஸ்மார்ட். வெரி குட். வெரி குட். கரும்புக்கும் எறும்புக்கும் என்ன வித்தியாசம்? கரும்பு நம்ம கடிப்போம், எறும்பு நம்மள கடிக்கும். அதான் இது ஆன்சர். பார்க்ல உட்கார்ந்தா பேசக்கூடாதுல்ல, அது ஏன்? பார்க்ல உட்கார்ந்து பேசினா புல் அரிக்கும். சூப்பர் சார், சூப்பர். அதான் பஸ் ரிவர்ஸ்ல எடுத்தா என்ன ஆகும்? இஸ்பு பஸ்ல ரிவர்ஸ்ல எடுத்தா பஸ் தானிக்குள்ள போவோம், ரிவர்ல. ஓ நீங்க ரிவர்ஸ்ல தானே சொன்னீங்க. லாஜிக்கல் இல்ல சார், எங்க ஷோல லாஜிக்கே இல்ல. கோழியே முட்டை போடுது. முட்டை கோழியே போடாது. அதனால முட்டை கோழி வந்து முட்டையே போடுது. இது வந்து வேற லாஜிக். நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஏனா அதுக்கு குட்டி போட தெரியாது, முட்டை தான் போட தெரியும். ஐயோ சில்லி ஃபிஷ். என்னதான் உங்களுக்கு ரெண்டு காது இருந்தாலும் மாஸ்டர்னு கூப்டா ஒரு தடவை கேக்கும். ஒரு தடவை தான கூப்டாங்க. அதனால ஒரு தடவை தான் கேக்கும். இதான் இது இப்ப புரிஞ்சிட்டாரு. ஓகே. பூஸ்னிக்கா குண்டு தானே? ஆமா. அப்ப ஏன் துப்பாக்கில போட முடியல? அது எப்படி நுழையும் பூசினிக்கா? பெருசு துப்பாக்கி வந்து ரொம்ப சின்னது, சின்னது போட முடியாது. எடுத்துக்கலாம், ஆன்சர் எடுத்துக்கலாம். புத்தகத்துக்கும் கடிதத்துக்கும் என்ன வித்தியாசம்? புத்தகம் நம்ம படிக்கிறோம், கடிதமும் நம்ம படிக்கிறோம். இல்ல கடிதம் நம்ம எழுதுறோம். கரெக்ட். சூப்பர். நீங்க வந்து ரொம்ப சீரியஸா அப்படி இன்டெலிஜென்டாக பதில் சொல்லியிருக்கீங்க. எங்ககிட்ட இருக்கிற வந்து ரொம்ப சில்லியான ஆன்சர் வந்து புத்தகத்தை படித்து கிழிக்கிறோம், ஆனால் கடிதத்தை கிழிச்சு தான் படிக்கிறோம். இந்த ரவுண்ட் பேர் வந்து ஸ்பீட் போட். டக்கு டக்கு நாங்கள் க்வெஸ்சன் கேட்போம், நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணும். ஓகே, ரெடி? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், திட்டும் போது அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்ட் எது? சீனாயே. அதுதான் முதல் முதல்ல யார்கிட்ட ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருக்கீங்க இல்லை வாங்கியிருக்கீங்க? நான் யார்கிட்ட வாங்கலை, பட் நிறைய ஃபேன்ஸ்க்கு போட்டு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் யார் போட்டீங்க? ஃபர்ஸ்ட் டைம் ஞாபகம் இல்லை. ஓகே. பிடிச்ச ஹீரோன் யாரு? குஷ்பு. எந்த ஹீரோன் கூட நடிக்கணும்னு உங்களுக்கு ஆசை? காலம் கடந்தது. ஆமா காலம். இனிமேல இனிமேல இல்ல, இனிமேலும் யார் கூட? நயன்தாரா, த்ரிஷா? இல்ல அப்படி இல்ல. ஓகே. இவங்கள மிஸ் பண்ணிட்டோமே, லவ் பண்ணியிருந்தா செம்மையா இருந்திருக்குமே அப்படின்னு யாராவது பார்த்து நினைச்சிருக்கீங்களா? இல்ல, அந்த மாதிரி நினைச்சதே இல்ல. நினைச்சதே இல்ல. இல்ல, நான் அந்த மாதிரி பழகினதும் இல்ல. ஏன்னா எல்லாருமே எனக்கு வந்து, நான் ஒரு டெக்னீஷியன், ஒரு ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி ஒரு கௌரவமாக தான் நான் பார்த்துருக்கேன் தவிர அந்த மாதிரி நினைச்சதே கிடையாது. ப்ரேயர் பண்ணுற பழக்கம் இருக்கா மாஸ்டர்? கண்டிப்பாக. ஓகே, என்ன என்ன சொல்லி ப்ரே பண்ணுவீங்க? விநாயகர் வந்து சுக்லாம்பரதரம் விஷ்ணுந்து எல்லா கடவுளும் என்ன லைக் நல்லா இருக்கணும், நல்லா உலகம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், சர்வேஜனா சுக்கனோ பகந்து எல்லாரும் நல்லா இருந்தால் நாம நல்லா இருப்போம். சூப்பர். உங்களை நினைச்சு பெருமைப்பட்டுக்கிற விஷயம் எது? எனக்கு அப்படி ஒன்றும் நினச்சி என்கிட்ட என்ன பெருமை இருக்குது, என்னை பற்றி மற்றவங்க பெருமை பற்றி அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? ஐயோ, இன்னும் நிறைய அவார்ட் வாங்கியிருக்கீங்க. இல்லை, எதுவாக இருந்தாலும் அதில் அதே நினச்சிக்கிட்டு இருந்தால் நம்மளால் செய்ய முடியாதுமா. ஸோ அதெல்லாம் பக்கம் வச்சுட்டு இனிமேல் அச்சீவ்மெண்ட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணணும், நான் ட்ரை பண்ணிடணும், அதுதான் என்னுடைய கோல். ஓகே. சொந்த ஊர் நினச்சா ஞாபகம் வர ஒரு விஷயம்? சொந்த ஊர் வந்து நான் பிறந்த விழான்னா சென்னை தான். சென்னை. ஸோ சென்னை நினச்சா என்ன ஞாபகம் வரும்? சின்ன வயசில் நாங்கள் விளையாடினது, கொண்டது, ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் கூட்டு குடும்பம் நிறைய பேர் இல்லை, பசங்க கூட நீங்கள் வெளில போவீங்கல்ல, ஊர் சுற்றுறது அந்த மாதிரி? இல்லை, அந்த மாதிரி. ஏன்னா எங்கள் ஃபாதர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஸோ அதனால் எங்கேயுமே வெளியிலாம் அந்த மாதிரி இல்லை கிடையாது. ஓகே. யாரோட இருக்கும்போது நீங்கள் நான் ஸ்டாப் சிரிப்பீங்க? வடிவேல் சாரோட சிரிச்சுட்டு. ஆமாம். ஓகே. யாரை பார்த்தா உங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரும்? எனக்கு சிவாஜி சாரை பார்த்தா பழைய ஞாபகங்கள்லாம் வரும். அவருடைய படங்கள் நான் போய் பார்த்தது. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தது. ஆமாம், அதெல்லாம். ஓகே. நிறைய தடவை பார்த்த படம்? தில்லான மோகன் அம்பாள் 37 தடவை பார்த்துருக்கேன். 37 கவுண்ட் வேற பண்ணியிருக்கீங்க? ஆமாம். தில்லான மோகன் அம்பாள் அந்த படம் என்ன அவ்வளவு, நான் இன்றைக்கி டான்ஸராக, டான்ஸ் மாஸ்டராக வரத்துக்கு ஜனக் ஜனக் பாயல் பாஜே, பாயல்கு ஜங்கர், அப்புறம் வந்து இந்த சலங்கை ஒலி, தில்லானா மோகன் அம்பாள், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். கொஞ்சம் சலங்கை. ஸோ இந்த மாதிரி டான்ஸ் பிக்சர்ஸ் எல்லாம் இப்போ வரதில்லையேங்கிற ஃபீலிங் தான். ஓகே.
எவ்வளவு வயசானாலும் இன்னும் அவ்வளவு அழகு அப்படின்னு யாரை பார்த்து நீங்க நினைக்கிறீங்க? கமலஹாசன் எவ்வளவு ஆனாலும் தனக்கு சுருக்கிக்கிறதும் பிரிக்கிறதும் டிஃப்ரெண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் பண்றதும் எத்தனை வயசானாலும் ஒரு இளமையான ஒரு கலைஞன். ஓகே ஓகே, என்னோட லாஸ்ட் கேள்வி, முதல் முதல்ல கத்துக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம்? முதல் முதல்ல கத்துக்கிட்ட கெட்ட பழக்கம் பார்க்க போறது, அது இந்த ஷூட்டிங் நிறைய டென்ஷன் இருக்கும். ஸோ ஹாவ் டு ஃபினிஷ் மை ஒர்க் உடனே, ரெண்டு நாளில் மூணு நாளில் ஒர்க் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு டென்ஷனில் அது போட ஆரம்பித்தேன், இப்போ விட்டுட்டேன். இப்போ விட்டுட்டீங்க, இப்போ வரை குட் பாய் ஆயிட்டீங்க. குட் பாய் இல்லை குட் மேன். குட் மேன், குட் மேன். ஓகே, தேங்க்யூ மாஸ்டர் எங்கள் ஷோக்கு வந்ததுக்கு. வி என்ஜாய்ட் அவர் செல்ஸ் அ லாட் உங்கள் கூட. ப்ளீஸ் கம் பேக் அகேன், வி வில் கால் யூ அகேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், வெரி நைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னொரு சார்மிங்கான கெஸ்டோட உங்களை சந்திக்க போறோம். அது வரைக்கும் திஸ் இஸ் மீ ரெபெக்கா சைனிங் ஆஃப் அண்ட் கல்யாணி.